சார் காசிக்கு தான் போகணும். காசிக்கு தான் போகணுமா? ஆமா. தூங்க கிட்ஸா மானம் இல்லைன்னு தெரியுது ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அன்பா இப்படி ஒன்றா இருக்கலாம். பேரண்ட்ஸோட மிஸ்டேக் தான். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துருந்தாங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவ்வளோதான். லைஃப் லாங் அப்படியே இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தானே பண்ணுறாங்க. பொண்ணுங்களே வந்து இப்போ வந்து சரி கிடையாது இல்லையா? இப்போ வந்து இவன் அந்த மாதிரி மாறிட்டான். அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவேன்? ஏய் எடப்பட. அதாவது ஒருத்தங்க அனுபவிக்கலாம். அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அன்பா எப்படி ஒன்னா இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பெண்ணும் பெண்ணும் நட்பு ரீதியாக, ஆனால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணின்னா அவங்க அவங்க தான் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன கேட்டால் ஒத்துப்பீங்களா இல்லை ஒத்துக்க மாட்டீங்களா? இல்லை இல்லை, பையன் பையன்லாம் இல்லைங்க. பையன் பையன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அது ஒரு அன்பு மட்டும்தான், லவ். மற்றபடி மேரேஜ் ஒரு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது. பேரண்ட்ஸோட மிஸ்டேக் தான். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துருந்தாங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். ஃப்ரீயாக விட்டதுனால தான் அவங்க வந்து. ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் எதனா பார்த்துருக்கீங்களா? எதனா பொண்ணை பொண்ணு அதை பண்ணுறது, பையன் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேறு எதனா ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா? பேப்பரில் நியூஸ் படிக்கிற நியூஸில் பார்த்ததோட சரி, மற்றபடி பார்த்துருக்கேன். அதாவது முத வந்து பொண்ணும் பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் மாதிரி இப்போ வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான்டா, பையனும் பையனும் லவ் பண்ணுறாங்க, பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்கன்னா அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவ்வளோதான். லைஃப் லாங் அப்படியே இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே தான் முடிச்சிடுறாங்க. அதுதான்டா, கல்யாணம் முடித்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அன்பை ஷேர் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. குழந்தை குட்டிலாம் எப்படி பார்த்துக்குவாங்க? அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. அதனால சும்மா ஃப்ரெண்ட்லியாக கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஒரு பார்ட்னர் அவ்வளோ, இவங்களுக்கு அவங்க பார்ட்னர், அவங்களுக்கு இவங்க பார்ட்னர், ஒரு துணையாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. குழந்தை குட்டியெல்லாம் போய் கற்றுக்கொள்ளலாம் முடியாது. அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு வர முடியாது. அவ்வளோதான், ரெண்டு பேரும் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது. அன்பு தானே முதல்ல முக்கியம். இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்தேன். ஆமாம், பொண்ணுங்க பொண்ணுங்க தான் இருக்குது. பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க பசங்க லவ் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ அதை நீங்கள் என்ன நேரில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க? அதான் பையன் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஆ, பையன் அந்த மாதிரி கேட்டது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஏடா பையனை பையனை கட்டி பிடிச்சினு போகிறேன் அப்படின்னு பார்ப்பேன். இதெல்லாம் எப்படி எப்படி நடக்குதுன்னா ஒன்றும் புரியல. பொண்ணுங்க பொண்ணுங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்காங்க. சரி, உங்ககிட்ட சீரியஸோட பையன் வந்து வந்து பிடிச்சிருக்குப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்கள் ஆன்சர் என்னவா? பையனா? நிறைய விஷயங்கள் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அதாவது வந்து இப்போ முத வந்து ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணதுக்கே வந்து வீட்டுல ஒத்துக்கற மாட்டாங்க, இது பண்ணாங்க. இப்ப வந்து பொண்ணு பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மேரேஜ் பண்றாங்க. இதை பத்தின கருத்து என்னது உங்களுக்கு? அவங்களோட கன்வீனியன்ஸ் தானே அது. அவங்க அவங்களுக்கு அவங்க பிடிச்சி போயிருக்கு, அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தானே பண்ணுறாங்க. ஸோ இதில் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்மளுக்கு அது முதல்லேருந்து வந்த கலாச்சாரம் இது. ப்ளஸ் அது இந்த சிருஷ்டிக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அதனால அது வந்து, பட் அது என்கரேஜ் பண்ண முடியாது. பட் எங்கேயாச்சும் ரேராக தான் வந்து அது
இது பண்ண அந்த மாதிரி முடியுமே தவிர்த்து விரும்புறதுக்கு இது பண்ணுறதுக்கு. பட்டு அது கண்டினியூ ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இங்கே நம்ம நாட்டோட கல்ச்சரே அது கிடையாது. என்னென்னா இங்கே அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஒன்றும் இல்லை, சொல்ல போனால் அதை பற்றி சொல்லது எதுவும் இல்லைங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வெக்கமாக வந்து போயிடுங்க. இப்போ ஹைகோர்ட்லேயே வந்து கொஞ்சம் இது கொடுத்துட்டாங்களே, ஏதாவது இடம் கொடுத்துட்டாங்களா, லவ் பண்ணலான்ட்டா, லவ் பண்ணலாம், கல்யாணம் முடிக்கலான்ட்டு ஒரு உதவி கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாங்களா. அதான் அப்போ பசங்க நம்மளால வெளிநாடுனா போகணும், ஃப்ளைட்டை கல்யாசா காசிக்கு தான் போகணும், காசிக்கு தான் போகணுமா? ஆமாம், காசிக்கு தான் போகணும். கோயம்பேடில் இவனை சுற்றி சுற்றி வளைச்சு போட்டிருக்காங்க. அவன் கோயம்பேடில் போவா, அவன் வந்து கோயம்பேடில் அவனை ஆரம்பித்தாங்க, டி நகர் வரல அவனை விடலை, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. நீங்கள் இப்போது வந்து கோயம்பேடு சைடு நிறையா பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் போனீங்கன்னா அது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. வளர்ந்துட்டுதான் கிடையாது, இப்போ கிடையாதுங்க. அவங்களாம் முட்டாளி பசங்க, அவங்க மாதிரி அவரை கொடுமா அவரை பார்த்துக்கிறான். அவனை பார்த்தா டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. டி நகரோட பிளாக்ஷிப் அவன் தான் பாருங்களேன், எப்படி பார்ப்பான் பாருங்க. ஆமாங்க, பசங்களே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பொண்ணு இங்கே நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது, இங்கே நிறைய பார்க்குறோம். பொண்ணுங்களே வந்து இப்போ வந்து சரி கிடையாது இல்லையா? பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணுறது, பையனும் பையனும் லவ் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பொண்ணு பண்ணலாம் காஜி அவள்தான் உங்ககிட்ட வந்து ஒரு பையன் வந்து எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டா உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, லைக் என்ன கேட்டாங்கன்னா, ஐ எம் ஸ்ட்ரைட், ஓகேங்களா, நான் வந்து ஸ்ட்ரைட் தான் சொல்லிடுவேன். பட் அவங்களுக்கு ஒரு பேர் அவங்க பிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது ஸ்ட்ரகிள் தான் அவங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா வந்து ரொம்பவே வந்து இது டஃபான ஒரு விஷயம், அவ்வளோதான். இதில் பேரண்ட்ஸ் மிஸ்டேக் நினைக்கிறீங்களா, இதில் அந்த மைண்ட் செட் மாறும் நினைக்கிறீங்களா சொசைட்டியோடது? பேரண்ட்ஸ் மிஸ்டேக் அண்ட் மைண்ட் செட் மாறும், இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்களுடைய பிறப்புங்க, சரிங்களா? எப்போ வேணாலும் வந்து அவங்க இப்போ நீங்கள் இருக்கலாம், நாளைக்கே மாறலாம், அதெல்லாம் வந்து யாருமே சொல்லவே முடியாது, சரிங்களா? இவங்களை தான் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பிடிச்சது வந்து அது இட்ஸ் ஃபஸ்ட்டு இட்ஸ் அ லவபிள் திங், அவ்வளோதான், சரிங்களா?